நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் யார் வேணா பார்க்கலாம், நல்லா இருந்தா படம், சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். உள்ள போய் பாருங்க ஜி, கிழிச்சிட்டாங்க ஜி படத்தை, வேற லெவல் ஜி. எஸ்கேண்ணா தாசம் பண்ணிட்டார் ஜி, வேற லெவல். பி எஸ் மித்ரன் வேற லெவல், முக்கியமாக சொன்னால் யுவன் சங்கர் ராஜா, ஐயோயோ ஹாலிவுட் லெவல் ஜி. பிஜிஎம்லாம் சிஜி ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, எல்லாமே வந்து ரொம்ப ஓவராலாம் பண்ணல, கரெக்டாக பண்ணிடுறாங்க, சூப்பராக இருக்குது படம். நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. பி எஸ் மித்ரனோட டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு, யுவான் மியூசிக் தெரிக்க விட்டுருக்காரு. அதே மாதிரி எஸ்கேவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் கிங் இதில் வந்து எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, ஸோ அவரோட ஆக்டிங்கும் இதில் சூப்பராக இருந்துச்சு. டோட்டலி படம் சூப்பராக, சூப்பர் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல மெசேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமெடி, செகண்ட் ஆஃப் ஆல் ஆக்ஷன், நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக ஃபேமிலியாக தான் பார்க்கணும் அது, இல்லை எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிருக்கு. ஸோ நல்லா தான் இருக்குது படம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் தான் இது, கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ ஓகே, நல்லா தான் இருக்கும். ஆ நல்லா இருக்கும், சூப்பர் ப்ரோ, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆ சிவாவோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது, ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அர்ஜுனுக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க ப்ரோ. நீங்கள் இரும்பு திரையில் பார்த்த மாதிரியே அர்ஜுன் இதை பார்க்கலாம், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோல். ஆ ஃபுல் ஒரு ரெண்டு மூணு ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, சிவாவுக்கு செட் ஆகுது. ஆ ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு அதான் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி ஃபுல்லாக ஒரு இது எப்படி போயிட்டுருக்கு, அதில் எவ்வளோ ஊழல் நடக்குது அந்த மாதிரி. செகண்ட் ஆஃப் வந்துட்டு அது திருத்துற மாதிரி, அவ்வளோதான். பட் இதில் வந்து மெயினாக என்னென்னா இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வராங்க, ஸோ அதை வந்து அவங்க எப்படி ப்ராக்டிக்கலாக எதுவுமே வராமல் தியரிட்டிக்கலாக மகப்படிச்சு தான் வராங்க, ஸோ அந்த மாதிரி தான் போகுது. ஸோ இவங்க வந்து ஃபுல்லாக இனோவேட்டிவாக இருக்கும், இப்படி தான் பண்ணணும், ஒரு நம்மளோட நாட்டை நம்ம தான் டெவலப் பண்ணணும், ஸோ யங்ஸ்டர்ஸ் தான் மெயினாக இது பண்ணணும். ஸோ எஜுகேஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. படம் உண்மையிலே நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது, எல்லோரும் வந்து பாருங்கன்னு நான் தான் சொல்வேன். அவங்க பேசியிருக்க கோர்ஸ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. இல்லை ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப லேக்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அது எப்படி ஆரம்பித்தாங்களோ அதே அளவு தான் கொண்டு போயிருக்காங்க. ரொமான்ஸ் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஆஃபில் இருக்குது, மற்றபடி அதுவும் ரொம்ப ஜவ்லாம் போட்டு ஐயோன்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, இங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு அப்படியே முடிச்சிட்டோம். காம்பினேஷன் நல்லாயிருக்கு, அர்ஜுன் சாருக்கு எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் சார் நல்லா பண்ணியிருக்காரு இதில், சிவகார்த்திகேயனும் நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா பண்ணுறேன், படம் நல்லா இருக்கும். ஆ போட்டிருக்காங்க, பட் மேபி வருமா வராதாங்கிறது தெரியல, மேபி வந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஃபேமிலியோடு தான் பார்க்கணும் நீங்கள். ஆக்சுவலி ஹீரோவா அவர் இதுக்கு முன்னாடி சீரியஸாக சீனாக பார்த்தப்போ செட் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க, பட் இந்த இதில் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் பிடிச்சவங்களுக்கும் இவர் ஹீரோவாக பார்ப்பாங்க, பிடிக்கும் அவர். ஸோ அந்தளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஜஸ்டிஃபிகேஷனாக எடுத்திருக்காங்க, போதுமா அப்படி நான் சொல்ல வரல. அதாவது இப்போ முகமூடி செட் ஆகலை இங்கே, அவர் வேலைக்காரங்களே சீரியஸாக பேசினப்போ படம் சில பேருக்கு பிடிக்கல, ஸோ அதான் நீங்கள் கூட கேட்குறீங்களா அவர் செட் ஆச்சுன்னு. இந்த படம் நல்லா செட் ஆகிருக்கு, எல்லாத்துக்குமே பிடிக்கும், அவரை ஹீரோவாகவும் பிடிக்கும், சூப்பர் ஹீரோவாகவும் பிடிக்கும்.